வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய கணித வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல், அதில் பயிற்சி 6.1 முதல் கணக்கு பார்க்கலாம். அந்த முதல் கணக்கு முக்கோணவியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். முக்கோணவியல் முற்றொருமைகள், முக்கோணவியல் விகிதங்கள், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முக்கியமாக சைன் திட்டா, காஸ் திட்டா, டேன் திட்டா, இது மூணும் தெரிஞ்சுக்கணும். சைன் திட்டா ஈக்குவல்ட்டு எதிர்பக்கம் போய் காரணம், காஸ் திட்டா ஈக்குவல்ட்டு அடுத்துள்ள பக்கம் போய் காரணம், டேன் திட்டா ஈக்குவல்ட்டு எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம், இது நமக்கு நல்லா தெரியும். அதுபோக இங்கே கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும். ஒரு முற்றொருமைகள் டேன் திட்டா ஈக்குவல்ட்டு சைன் திட்டா போய் காஸ் திட்டான்னு நல்லா தெரிஞ்சுருக்கணும். இந்த டேன் திட்டாவோட தலைகீழி தான் காட்டிட்டா, காட்டிட்டா ஈக்குவல்ட்டு அப்படியே இந்த சைன் திட்டா பை காஸ் திட்டா தலைகீழாக வரும். அதே மாதிரி 1/sin θ ஈக்குவல்ட்டு கொசிக்கன் திட்டா, 1/cos θ ஈக்குவல்ட்டு சீக்கன் திட்டா, 1/tan θ ஈக்குவல்ட்டு காட்டிட்டா, இந்த மாதிரி ஒரு சில முற்றொருமைகள்லாம் அங்கே கொடுத்துருக்கேன். இப்போ முதல் கணக்குக்கு போகலாம். பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும் அப்படின்னு போட்டு அதில் ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கணக்கு காட்டிட்டா +tan θ ஈக்குவல்ட்டு sec θ × cosec θ அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல கணக்கு எழுதிக்கலாம். 1வது கணக்கு காட்டிட்டா +tan θ ஈக்குவல்ட்டு sec θ × cosec θ. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, காட்டிட்டா +tan θ. டேன் திட்டாவை என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு சைன் திட்டா பை காஸ் திட்டான்னு தெரியும். அப்போ இந்த டேன் திட்டாவோட தலைகீழி தான் காட்டிட்டான்னு சொன்னோம். அப்போ காட்டிட்டா என்ன வரும், சைன் திட்டா பை காஸ் திட்டாவோட தலைகீழி. அப்போ காஸ் திட்டா பை சைன் திட்டா, இந்த காட்டிட்டாக்கு போல் காஸ் திட்டா பை சைன் திட்டான் போடலாம், டேன் திட்டாவை சைன் திட்டா பை காஸ் திட்டான்னு போடலாம். இப்போ ரெண்டு பின்னங்களுக்கு நடுவில் ப்ளஸ் அல்லது மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், எல்சிஎம் எடுப்போம். இங்கே குறுக்கு பெருக்கல், இங்கே காஸ் திட்டாவும் பெருக்கணும், சைன் திட்டாவும் பெருக்கணும், நடுவில் ப்ளஸ். அப்போ காஸ் ஸ்கொயர் திட்டா + சைன் ஸ்கொயர் திட்டா / கீழே ரெண்டையும் பெருக்கணும். பட்டர்ஃப்ளை மெத்தடு, கீழே ரெண்டையும் பெருக்கணும். அப்படி பண்ணோம்னா இங்கே காஸ் × காஸ் = காஸ் ஸ்கொயர் திட்டா + இந்த ரெண்டையும் சைன் ஸ்கொயர் திட்டா பை சைன் திட்டா × காஸ் திட்டா பெருக்கப்பட்டாச்சு. இந்த காஸ் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் திட்டா ஈக்குவல்ட்டு 1. அதுக்கு நம்ம அந்த முற்றொருமையில் பார்த்தோமா, எங்கே இருக்கு இந்த பார்த்தீங்களா, காஸ் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் திட்டா ஈக்குவல்ட்டு 1. அப்போ இங்கே இந்த காஸ் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் திட்டாக்கு போல் 1 போட போகிறோம். இந்த கீழே இருக்கக்கூடிய சைன் திட்டா × காஸ் திட்டாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைன் திட்டா × காஸ் திட்டா ரெண்டுக்குமே இந்த 1 பொதுவானது, அதனால் அதை ரெண்டாக பிரித்து போட போகிறோம். அதாவது 1/sin θ × 1/cos θ இப்படி போட போகிறோம். இப்போ நமக்கு நல்லா தெரியும் முற்றொருமையில் 1/sin θ = cosec θ, 1/cos θ = sec θ நல்லா நமக்கு தெரியும். அப்போ 1/sin θ பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், cosec θ போடலாம், × 1/cos θ பதிலாக sec θ போடலாம். sec θ × cosec θ போட்டிருக்காங்க. இங்கே நமக்கு அப்படியே மாற்றி வச்சுக்க வேண்டியது வேணும்னா மாற்றி வச்சுக்கலாம், அப்படியே இருந்தாலும் தப்பு கிடையாது. ஈக்குவல்டு RHS. இப்படி இந்த கணக்கை நம்ம நிரூபிக்கலாம். அதில் 2வது கணக்கு பாருங்கள், tan^4θ + tan²θ = sec^4θ - sec²θ அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல இங்கே நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்க, tan^4θ + tan²θ இப்படி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலேயுமே டேன் ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால நம்ம ஒரு டேன் ஸ்கொயரை காமனாக வெளியெடுத்துடலாம். எடுத்தாச்சுன்னா இந்த டேன் பவர் 4லேருந்து டேன் பவர் 2 போயிடுச்சுன்னா மீதி ஒரு டேன் பவர் 2, டேன் ஸ்கொயர் திட்டா இருக்குது. இந்த டேன் ஸ்கொயர் திட்டா முழுசாக வெளியே போயிடுச்சு. அப்போ இங்கே மீதி 1 தான் வரும். இங்கே இந்த டேன் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் 1, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், இந்த இருக்கு பாருங்கள், டேன் ஸ்கொயர் திட்டா 1 + tan²னாலும் டேன் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் 1னாலும் 2 தான். அப்போ 1 + tan²θ = sec²θ நம்ம இந்த
டேன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒன்று அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு போடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே சீக்கன் வந்திருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, டேன் வந்திருக்கு. அப்போ இந்த டேன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று அப்படின்ட்டு ஒரு முற்றொருமை இருக்குது. அதை இந்த டேன் ஸ்கொயர் தீட்டாவை போட போகிறோம். அப்போ டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று அப்படி போடலாம். இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை கொண்டு போய் உள்ளே தனித்தனியாக பெருக்க போகிறோம். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவையும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவையும் பெருக்கினா சீக்கன் பவர் ஃபோர் தீட்டா, அதுக்கப்புறம் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவையும் ஒன்றையும் பெருக்கினா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, தட் ஈக்குவல் டு நமக்கு இங்கே ஆறு ஹெச்எஸ் என்ன வந்திருக்கு, அது வந்துருச்சா சீக்கன் பவர் ஃபோர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஆறு ஹெச்எஸ் அப்படின்னு நிரூபிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.